அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த பல ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த கொரோனாவுடைய தாக்கம் உலகத்தை புரட்டி போட்டதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு மனிதருடைய பொருளாதாரமும், ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய பொருளாதாரமும், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரமும் தலைகீழாக மாறி போகிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அதிலிருந்து இப்போ தான் லேசாக மீண்டு ஓரளவுக்கு பழைய நிலையை நோக்கி, முழுசு அடையலை, பழைய நிலையை நோக்கி கொஞ்சம் முன்னேறி வரும் பொழுது புதிதாக மறுபடியும் கொரோனா கொளுத்தி போட்டாங்க. இப்போ சைனாவில் புது கொரோனா வந்துருச்சு, BF7 ஒரு கொரோனா வந்து விட்டது. அந்த கொரோனா எல்லா பக்கமும் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. சென்னையில் கூட 3 பேருக்கு வந்து விட்டது. இன்றைக்கி சென்னையில் 3 பேருக்கு வந்து விட்டது என்று பரப்பி இனிமேல் பொது இடங்கள்ல எல்லாம் கவனமாக இருந்துக்கிறேங்கன்று டைலாக் ஆரம்பிச்சிட்டாங்க. பழையபடி இந்த கொரோனா வரப்போகுது, நீங்கள் பழையபடி நினைக்கக்கூடாது, கூட்டமாக கூடக்கூடாது, மூத்தம் மூடிக்கிட்டு போகணும், இந்த மாதிரியான சட்டங்கள், விழாக்கள், திருவிழாக்கள், கூட்டம் போக்குவரத்து எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய வகையிலான அறிவிப்பு இன்றைக்கி முதல்வர் கூட சொல்லியிருக்கிறார். பொது இடங்களில் நீங்கள் மாஸ்க் போடாமல் போகாதீங்க, 3 பேருக்கு தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புலாம் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அறிவுபூர்வமாக எப்படி எடுத்துக்கொள்ளணும், இயல்பாக விட்டுருங்க, போட்டு மனசில் பயம் காட்டி டிவியில் உட்காந்து கொண்டு பழையபடிப்பு ஆரம்பிச்சுருவாங்க. தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு என்ன செய்யுது, அந்த கொரோனாவுடைய என்னென்ன ஏற்படும், இருமல் வரும், அது வரும், அது உண்டு பயத்தை காட்டி காட்டி செய்வாங்க. அதில் இல்லாத ஆளுக்கெல்லாம் வர வச்சுருவாங்க. ஆனால் வந்தால் வந்துட்டு போகுது, வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மனிதன் வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே தவிர, வரப்போது வரப்போதுங்கிறக்காக அட்டச்சு இறுக்கி வச்சு மனிதனுடைய பொருளாதாரத்தில் பொருளாதாரம் இல்லாமல் செத்துருவாங்க போல இருக்குவேன். நோயில் சாவுறதை விட வறுமையில் மக்கள் செத்துருவாங்க போல அந்தளவுக்கு கொண்டு ஆக்கிடக்கூடாது. இந்த கொரோனாவில் அந்த செய்யற மக்களை சுதந்திரமாக அவங்க நடமாட விடுங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. கொரோனாவில் பாதிப்பு யாருக்கு வருது அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். வராதவங்களுக்கெல்லாம் பயத்தை காட்டி காட்டி வைத்தியம் பண்ணிங்கன்னா நாடு இயங்காமல் போயிடும். இன்னொரு கொரோனா வந்து இன்னொரு அடி விழுந்துச்சுன்னு சொன்னால் எந்திரிக்க ரொம்ப நாள் ஆகும். நாடு எந்திரிக்க முடியாது, தனி நபர்களும் எந்திரிக்க முடியாது, ரொம்ப கீழே போயிடுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகாமல் இது அறிவுபூர்வமாக அரசாங்கம் நடந்து என்ன செய்யணும், இதை இயல்பாக எடுத்துக்கணும். நோய்க்காக சிகிச்சை பண்ண வேணான்னு சொல்லலை, வந்தவொடனே சிகிச்சை பண்ணுங்கள். நீங்கள் காற்று மூலம் பரவுதுன்னு சொல்லிவிட்டீங்க, காற்று மூலம் பரவுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் மாஸ்க் போட்டாலும் பரவதானே செய்யும், மாஸ்க் போட்டாலும் அதை தாண்டி என்ன செய்யும், அது பரவத்தான் செய்யும், அதை தடுக்கவே இயலாது. நீங்கள் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவனு தான் அதிகமாக பரவணுச்சு. வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் பாருங்கள், அவனுக்கு தான் ஜாஸ்தியாக வந்துச்சு. பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ள பல அதிபர்களுக்கு தான் அந்த நோய் வந்துச்சு. அதனால் இது வர்றதை வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்னால உங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ள இயலாது. அது காற்றுல பரவக்கூடிய விஷயம் யாருக்கு பலவீனம் இருக்குதோ அவங்களுக்கு வந்துடும். யார் பலவீனம், நோய் எதிர்ப்பு சக்தியிலே உங்களுக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவங்கள அது பாதிக்காது. யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதோ அவங்கள என்ன செய்ய, டக்கு திடீர்னு தாக்கிவிடும். அது நீங்கள் மாஸ்க் போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, நீங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, பூட்டி அறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பொது இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய தாங்குகிற சக்திக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய தாக்கம் இருக்குமே தவிர, அது மாஸ்கையும் இந்த கவசங்களை வைத்து அதிலிருந்து தப்பிக்க இயலாது என்பது 2 கொரோனா பாடம் படித்து கொடுத்துருச்சு. இந்த 3வது கொரோனாவில் என்ன செய்யணும், வந்தால் வரட்டு, மக்களை தைரியமாக இருங்க. யாருக்கா அந்த அறிகுறி வந்துச்சுன்னா ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறங்க, அதுக்குரிய வசதியெல்லாம் செஞ்சு தர்றோம், இயல்பு வாழ்க்கையாக வாழுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நம்முடைய அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீள முடியும். இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அதெல்லாம் பார்த்து தள்ளிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. இந்த பேச்சுக்கள்லாம் பார்த்தா உடனே அவசரமாக கூடுவது மத்திய அரசாங்கம் பயங்காட்டி ஆவண செய்யுங்கள் நம்ம ஒரு பக்கம் சொல்ல, இவங்க ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அதிகாரிலாம் கூட்டு வச்சு பேசுகிறத பார்த்தா அந்த பழைய மாதிரி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரிகிறது. அப்படி பண்ணுனா பெரிய நாசக்கேடு. அரசாங்கம் வந்து இந்த ஒரு கொரோனா விஷயத்துலேயாவது இயல்பாக இருக்க விட்டுருங்க, உங்களால் தடுக்க இயலாது. யாருக்கு பலவீனம் இருக்கோ அவனுக்கு பாதிக்கும், பலவீனம் இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுங்க. அந்த மன வலிமை அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும், அவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுங்க. ஒன்று வராது, வந்தால் பார்த்துக்கலாம், தைரியமாகிறீங்க, நீங்கள் இயல்பாக உங்கள் வேலையை பாருங்கள் என்ற அளவுக்கு இதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பு வராது. பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பயம் காட்டினால் நோய் இல்லாத நோய் வரும், அவன் நல்லா இருக்கிறவனும் பயந்துக்கிட்டு வேலைக்கு போக மாட்டான், வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் மூட வேண்டி வரும், வேலை வாய்ப்புகள்லாம் இழக்க வேண்டி வரும், இப்படி பெரிய ஒரு பாதிப்பு வரும் என்பது ஒரு யோசனையாக நம்ம சொல்ல கேட்க போகிறதில்ல, ஒரு தகவலாக என்ன செய்கிறோம் பதிவு செய்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.